அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 22ஆம் தேதி. இந்த வருஷம் வந்து லீஃப் ஆண்டு இல்லை. லீஃப் ஆண்டு அப்படின்னா பிப்ரவரியில் 29 நாள் இருக்கும். இந்த வருஷம் லீஃப் ஆண்டு இல்லை, அதனால் லீஃப்ல லீப் இயர் இல்லை. LEAP பீப்பார் பேட் லீப் இயர் இல்லை. இன்னைக்கு பிப்ரவரி 22. அமெரிக்காவின் தந்தை ஜார்ஜ் வாஷிங்டனை பற்றி, அமெரிக்காவின் தந்தை என்ற ஃபாதர் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றவரை பற்றி, அவர் பேர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன். அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவின் தந்தை என போற்றப்படும் ஜார்ஜ் வாஷிங்டன் பிறந்த தினம்தான் இன்று. அமெரிக்காவின் வர்ஜீனியா மாநிலத்தில் 1732 பிறந்தார். ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே கற்றிருக்கிறாரு. பிறகு வந்து கணிதம், புவியியல், லத்தீன், ஆங்கிலம் ஆகியவற்றை கற்றுக்கிறாரு. புகையிலை வளர்ப்பு, நில அளவை உள்பட பல விஷயங்கள், தந்தையின் பண்ணையில் பல விஷயங்களை தந்தையோட ஃபார்மில் வந்து கற்றுக்கிறாரு. FARM ஃபார்ம். 1753ஆம் ஆண்டு இராணுவத்தில் சேர்றாரு. அப்போது நடந்த பிரெஞ்சு போர், சிவப்பிந்திய போரில் பங்கேற்கிறாரு. அது இவருக்கு இராணுவ அனுபவத்தையும் புகழையும் பெற்று தந்தது. அடுத்த 15 ஆண்டுகள் பண்ணையை நிர்வகிக்கிறார். தலைமை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏறக்குறைய 8 ஆண்டுகள் பிரிட்டனுடன் நடைபெற்ற அமெரிக்க சுதந்திர போர் 1883 முடிந்தது. அமெரிக்க சுதந்திர பிரிட்டன், அமெரிக்கா சுதந்திரத்தை பிரிட்டன் வந்து அங்கீகரிச்சிருக்கு. இப்போ பிரிட்டனுக்கே அமெரிக்காவுக்கு பிரிட்டன் சுதந்திரம் கொடுத்துருக்கு பாருங்கள். தன்னிகரில்லா அர்ப்பணிப்பு உணர்வுடன் போரை நடத்தி வெற்றிக்கு பெரும் பங்காற்றியவர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன். அமெரிக்க சுதந்திர போரில் தலைமை பொறுப்பு ஏற்ற 1775 முதல் சுதந்திர அமெரிக்காவின் அதிபராக 2 முறை பதவி வகித்த காலகட்டம் இவரது சாதனைகள் மகத்தானவை. விடுதலை போர் முடிந்த பிறகு அரசியலமைப்பு சட்டம் உருவாகிற குழுவுக்கும் தலைவராக இருக்கிறார். நவீன அமெரிக்காவின் சிற்பிகளில் ஒருவராக போற்றப்படுபவர். அரசியலமைப்பு சட்டத்தை மாநில அரசுகள் ஏற்குமாறு செய்ததில் இவரது பங்கு முக்கியமானது. 1789 அமெரிக்காவின் முதல் அதிபராக பதவியேற்கிறார். இப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் தான் அமெரிக்காவோட முதல் அதிபர். எந்த வருஷம்? 1789. கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு. நம்ம 19ஆம் நூற்றாண்டு போய் 20ஆம் நூற்றாண்டெல்லாம் நம்மளுக்கு சுதந்திரமே கிடைக்கும். 1789 18ஆம் நூற்றாண்டு. 1889 19ஆம் நூற்றாண்டு. 1989 20ஆம் நூற்றாண்டு. அவ்வளோதான். உங்களது முதல் அதிபராக 1789 பதவியேற்கிறாரு. 100% வாக்குகள் பெற்ற ஒரே அதிபர் இவர் தான். அமெரிக்காவின் ஒற்றுமை குலையாமல் கட்டி காத்த உறுதிமிக்க தலைவராக திகழ்ந்தார். பல துறைகளிலும் அசாதாரண நிர்வாகத்துறை திறனுடனும் அமெரிக்காவை கட்டமைக்கிறார். அமெரிக்கா வரலாறே இவரிடமிருந்து தான் தொடங்குவதாகவும் கருதப்படுது. போர், அமைதி என 2 காலகட்டங்களிலும் சிறப்பான நிர்வாகத்திறனை இவர் வெளிப்படுத்தி அமெரிக்காவை ஆட்சி செய்தார். காலங்கள் கடந்தும் புகழ்பெற்று விளங்குகிறார் இவர் வந்து. ஆதரவு, செல்வாக்கு இருந்தாலும் 3ஆவது முறை போட்டியிட தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்து சிறந்த முன்னுதாரணமாக விளங்கினார். இவரது சிலைகள் அமெரிக்காவின் பல இடங்களில் நிறுவப்பட்டுள்ளன. டாலர் நோட்டுகள், நாணயங்களில் இவரது உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இவரது நினைவாக தபால் தலைகள் வெளியிடப்பட்டன. இவரது பிறந்தநாள் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது. பல கல்வி நிறுவனங்கள், பொது இடங்களுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டது. ஜார்ஜ் வாஷிங்டன் இவ்வளோ விஷயங்களுக்கு சொந்தக்காரர். 67 வயசில் 1799 இறந்து போயிடுவார். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. நம்ம 1899 இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி செய்யணும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.